போக்குவரத்து சட்ட விதிமீறல்களுக்கான அபராதத் தொகை பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் வாகன பதிவை புதுப்பிக்க தவறியவர்களுக்கான அபராதம் 500 ரூபாயாகவும் இரண்டாவது முறை என்றால் 1500 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பொது இடங்களில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வாகனங்களை நிறுத்தி வைப்பவர்களுக்கான அபராதம் 500 ரூபாயாகவும் சோதனைகளின்போது ஓட்டுநர் உரிமம் நடத்துனர் உரிமம் தகுதிச் சான்றிதழ் காப்பீட்டு சான்றிதழ் போன்ற ஆவணங்களை காண்பிக்க தவறினால் அதற்கான அபராதம் 500 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியின்றி வாகனம் ஓட்டினால் அபராத தொகை 10,000 ரூபாயாகவும் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக வேகத்தில் ஓட்டினால் சாதாரண வாகனங்களுக்கு 1,000 ரூபாயாகவும் கனரக வாகனங்களுக்கு 2,000 ரூபாயும் ஆபத்தான வகையில் வாகனம் ஓட்டினால் முதன்முறை 1,000 ரூபாயாகவும் இரண்டாவது முறை 10,000 ரூபாயாகவும் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பல்வேறு விதிமீறல்களுக்கான அபராத தொகை பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.